நரேந்திர மோடி தற்பொழுது வந்திருக்கின்றார். ஆய்வு பணிகள் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக அங்கு இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் ஜவஹரிடம் கேட்கலாம். ஜவஹர், தற்பொழுது ஒடிசாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்றார். யார் யாரெல்லாம் பிரதமரோடு ஆய்வு பணியை மேற்கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். பிரதமர் தற்பொழுது அங்கு அந்த சம்பவ இடத்திற்கு, விபத்து நடந்த இடத்திற்கு செல்கின்றார். ஸோ அந்த நேரத்தில் தான் ஏற்கனவே அங்கு மத்திய ரயில்வே அமைச்சர் ஏற்கனவே அங்கு முகாமிட்டு அங்கு இருக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து துரிதப்படுத்தியிருந்தார். அந்த சூழ்நிலையில் தான் செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நேற்றிலிருந்தே, நேற்று இரவு 7 மணிக்கு சம்பவம் விபத்து நடந்ததிலிருந்தே அது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து பிரதமருக்கு அப்டேட் செய்யப்பட்டுக் கொண்டிருந்ததாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. அந்த சூழ்நிலையில் தான் அவசரமாக இன்று காலையிலும் பிரதமர் உடனடியாக ஒரு அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த அதில் அங்கு நடந்த அந்த விபத்து தொடர்பான விவரங்கள் பிரதமருக்கு தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. பிரதமர் அலுவலகம் சார்பிலும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அந்த அங்கு சம்பவ விபத்து நடந்த இடத்திற்கே சென்று பிரதமர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று டெல்லியில் நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு பிறகு உடனடியாக பிரதமர் அங்கு கிளம்பி சென்று தற்பொழுது அங்கு அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார். ஸோ அவருடன் அங்கு இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே உயர் அதிகாரிகள், அது மட்டுமல்லாமல் அந்த மீட்பு படையினுடைய உயர் அதிகாரிகள், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அங்கு மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே அமைச்சரும் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கின்றார். அதே போல தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் அவரும் சென்றிருந்தார். ஸோ ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய அதிகாரிகள், அமைச்சர்கள் பிரதமருடன் சென்று அந்த இடத்திற்கு ஆய்வு மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடந்தது, எதன் காரணமாக இந்த சம்பவம், இந்த விபத்தானது நடந்தது என்பது தொடர்பான விவரங்கள் பிரதமருக்கு அங்கிருந்தபடியே அவர் ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு அந்த தகவல்களானது கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனது கொடுக்கப்பட்ட ரயில்வே அமைச்சகத்திற்கு கொடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் அங்கு அந்த சிக்னல் சரியான சிக்னல்ஸ் வழங்கப்படாதன் காரணமாக, அதாவது அதில் குளறுபடிகள் இருந்த காரணத்தினாலேயே இந்த கோர விபத்து நடந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த குறிப்பிடப்பட்டுள்ளதாக, அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ எதன் காரணமாக இந்த சம்பவம், இந்த விபத்தானது நடந்திருக்கின்றது, அது மட்டுமல்லாமல் எவ்வளவு துரிதமாக அந்த நடவடிக்கை என்றால், கிட்டத்தட்ட பார்த்தீங்கள் 3 வரைகள் இதில் பெரும் விபத்தை சந்தித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 800 பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அங்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 250க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே தெரிவித்தது போல தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய உறவினர்களுக்கு, அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறுவது என்பது மிக மிக ஒரு கடினமான காரியம். இந்த சூழ்நிலையில் மிக ஒரு பேர் அதிர்ச்சிக்கு அவர்கள் அந்த அவர்கள் ஆளாகி இருப்பார்கள் இந்த சூழ்நிலையில். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் பிரதமர் தற்பொழுது அங்கு சென்றிருக்கின்றார். ஸோ இது போன்ற சம்பவங்கள் அடுத்ததாக இனி நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கிடையே இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்பதும் தற்பொழுது அந்த விஷயமும் பார்க்கப்படுகின்றது. யார் காரணம், யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏனென்றால் இனி எதிர்வரும் காலம் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரயில் விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது. புள்ளி விவரங்களும் அதனைத்தான் காட்டி காண்பிக்கின்றன. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் என்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமா, அல்லது அங்கிருந்த அதிகாரிகள், ரயில்வே சம்பந்தப்பட்ட ரயில்வே ஊழியர்களுடைய கவனக்குறைவா என்ன என்பது தொடர்பாக அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்பட வேண்டும். அது பிரதமருக்கு அந்த தொடர்பான அந்த விவரங்கள் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். அதன் அடிப்படையில் யார் பொறுப்பேற்பது, மத்திய ரயில்வே அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இப்பொழுது அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய, அவர்களுடைய குடும்பங்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதனை அரசியலாக்குவது என்பதும் ஏற்புடையதல்ல கண்டிப்பாக. அதே நேரத்தில் இதற்கு கண்டிப்பாக பொறுப்பேற்கப்பட வேண்டும்.
நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இதே போன்ற சம்பவங்கள் பெரும் விபத்துகள் அடுத்த கட்டமாக நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது கோரிக்கை. இது தொடராத வண்ணம் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. நாம் கூறியது போல இந்த ரயில் பயணத்தை நம்பிதான் பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். தூரத்து இடங்களுக்கு செல்வதற்கு என்று பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற பெரும் விபத்துக்களானது அவர்களுடைய மனநிலையை கண்டிப்பாக மக்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது இந்த சம்பவம் இந்த விபத்தானது நேற்று நடந்தது, இனி 2 மாதங்களுக்கு பிறகு மறந்து விட்டது என்ற ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. ஸோ அது தொடராமல் இருக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. ஸோ அதற்குண்டான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப் போகிறார்கள் மத்திய அரசு என்பதையும் பார்க்க வேண்டிய அவசியம். ஸோ அது போன்ற சூழலில் தான் தற்பொழுது பிரதமர் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அங்கு ஏற்கனவே அங்கு மீட்பு பணிகளானது அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த இதில் பாதிக்கப்பட்ட அந்த இதில் சிக்கியிருந்த அவர்கள் அனைவருமே அந்த பயணத்தில் அந்த ரயிலில் பயணம் செய்து அதில் சிக்கியிருந்தவர்கள் அனைவருமே மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மீட்பு பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அந்த இயல்பு நிலை அந்த இடத்தில் திரும்ப வேண்டும். அதுக்கு பிறகுதான் அங்குள்ள ரயில்கள் வழக்கமாக அந்தந்த இடங்களுக்கு மீண்டும் இயக்கப்படும். ஸோ அது தொடர்பாக அது வந்து ஒரு முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டியது அவசியமாகின்றது. ஸோ அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதும் பிரதமருக்கு விளக்கப்படும். ஸோ அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும் சென்று பிரதமர் பார்க்க இருப்பதாகவும் ஏற்கனவே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது தற்பொழுது நீங்கள் பிரதமர் அங்கு அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருப்பதை தான் நாம் காண்கிறோம். காட்சியில் காண முடிகிறது. அவருடன் பல்வேறு அந்த ரயில்வே துறையினுடைய உயர் அதிகாரிகள் இருப்பதை காண முடிகின்றது. மத்திய ரயில்வே அமைச்சரும் பிரதமருடன் இருக்கின்றார். பாதுகாப்பு என்னென்றால் இந்த சமயத்தில் பாதுகாப்பு பிரதமருடைய அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் இருந்தது. ஏனென்றால் இது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கின்றது. அதன் மூலமாக 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் பிரதமர் அங்கு சென்றால் அவருக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஸோ அப்படின்ற ஒரு இதுவும் இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்தை அங்கு சென்று அங்கு இருக்க மக்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டியதும் ஒரு பிரதமருடைய கடமை என்கின்ற அடிப்படையில் அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இங்கிருந்தபடியே அவர் ஏற்கனவே பல நம் கூடியது போல அங்கு அனைத்து விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு அந்த அங்கு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் விஷயங்களை கேட்டறிந்து அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது என்பது ஒரு பிரதமர் ஒரு நாட்டின் பிரதமர் சென்று பார்ப்பது என்பது கண்டிப்பாக ஒரு பெரிய சுகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்ற காரணத்தினால் பிரதமர் பாதுகாப்பு காரணங்களையும் பொருட்படுத்தாமல் அங்கு செல்வதற்கு முடிவு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் தான் அங்கு பிரதமர் தற்பொழுது அங்கு ஆய்வு மேற்கொண்டிருப்பதை நாம் காணலாம். இந்த ஆய்வுக்கு பிறகு அதன் பிறகு பிரதமர் ஏதாவது தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்திகள் வெளியிடுகின்றாரா அல்லது பிரதமர் அலுவலகம் சார்பில் என்ன செய்திகள் வெளியிடப்படுகின்றது, அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் போகிறார்கள், இது இன்றுடன் முடிந்து போய் நேற்று நடைபெற்ற அந்த விபத்துடன் முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாது. அதன் காரணமாக தொடரா வண்ணம் ரயில்வே துறை இன்னும் அதிகமாக தொழில்நுட்பங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கின்றது. இப்பொழுது கூட நம்ம பார்க்கும் பொழுது என்ன காரணத்தினால் இது நடந்தது என்பது இவ்வளவு ஒரு பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ரயில்வே துறை இந்தியாவுடைய ரயில்வே துறை என்று கருதப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு ஒரு பெரிய கொடூரமான ஒரு விபத்து நடந்தது என்ன காரணம் என்பது கூட உடனடியாக அதனை கண்டுபிடிக்க தெரிவிக்கப்பட இயலாத ஒரு சூழல் இருப்பது என்பது கண்டிப்பாக ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக பெரும்பாலான மக்கள் கருதுகின்றார்கள். ஸோ அதன் காரணமாகத்தான் இது இந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் அதிகமாக புகுத்தப்பட வேண்டியது இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒரு சிக்னல் குளறுபடி காரணமாக நேரிட்டதாக கூறப்பட்டாலும் அது கூட நேராமல் கண்டிப்பாக தடுத்திருக்க வேண்டும். இவ்வளவு நாம் குறிப்பிட்டது போல லட்சக்கணக்கான பேர் இந்த ரயில்வே துறையில் ஊழியர்களாக இருக்கின்றார்கள், பணிபுரிகின்றார்கள். இதனை நம்பி அவ்வளவு மக்கள் பயணிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 500 கோடி பேர் வருடத்தில் பயணிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற சிறு சம்பவம் ஒரு சிக்னல் கோளாறு என்பது சாதாரண விஷயம்தான், ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரதாண்டவம் ஆடி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது
கண்டிப்பாக அது ஒரு பெரிய வேதனையான விஷயம் மக்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு பயம் கலந்த ஒரு விஷயமும் கூட. அடுத்ததாக மக்கள் ஒரு ரயில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு ஒரு அச்சத்துடனேயே அவர்கள் செல்வார்கள் என்பதை நாம் யோசிக்கும் பொழுது அது கண்டிப்பாக அதுவுமே ஒரு வலியான விஷயம்தான். என்ன நேர்மோ எப்படி நடக்குமோ என்கின்ற ஒரு பயத்துடனேயே அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு ட்ரெயின் வேகமாக போகும்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். நல்ல வேலையா இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏற்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு நடைபெற்ற காரணத்தினால் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஒரு ரயிலில் பயணம் செய்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் அதனை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் பெயர் அதிர்ச்சியான விஷயம். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் அதில் அந்த இதில் பயணம் செய்தவர்களும் அதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் அது மட்டுமல்லாமல் இந்த இதனை நேற்றிலிருந்து பல்வேறு செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கும் கூட இது கண்டிப்பாக இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் சமீப காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து என்று இதனை பார்க்க வேண்டும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அனைவருக்குமே ஒட்டுமொத்த உலகமே இதனை பார்த்து தற்பொழுது ஏன்னா உலக தலைவர்கள் அனைவருமே இந்த இது தொடர்பாக தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு உலகத்தையே இது ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு பெரும் விபத்தாகத்தான் தற்பொழுது இது பார்க்கப்படுகின்றது. அண்மை காலத்தில் ஏனென்றால் சமீப காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்தியா ரயில்வே துறையிலும் வளர்ச்சி அடைந்து வருவதாக நாம் கூறிக்கொள்கின்றோம். ரயில்வே துறையில் நாம் எல்லாரும் அனைவரும் குறிப்பிடுவது போல பல்வேறு தொழில்நுட்பக்கூடிய அதிவிரைவு ரயில்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிடுகின்றோம். புல்லட் ரயில் இயக்குவதற்கும் திட்டமிடுகின்றோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது போன்று இந்த மாதிரி சிக்னல் கோளாறு காரணமாக ஏற்பட்டது என்று ஒரு புல்லட் ரயில் வரும்பொழுதோ மிக அதிவிரைவு ரயில்கள் செல்லும் பொழுதோ அப்படி என்றால் அது இன்னும் அதிகமான பெரிய ஒரு ட்ராஜடியை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் மறக்க முடியாது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். நாம் அதிவிரைவு ரயில்களை இயக்கினால் மட்டும் போதாது, அதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இல்லை என்றால் வரும் காலங்களில் இதுபோன்ற சிறு சிறு குளறுபடிகளின் காரணமாக பெரிய பெரிய சம்பவங்கள் விபத்துகள் நடப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அவர்கள் மக்களுடைய கோரிக்கை. எனவேதான் இதில் உடனடியாக பிரதமர் தற்பொழுது ஆய்வு மேற்கொள்கின்றார். அதன் அடிப்படையில் அவர்கள் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஸோ இதில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் போகின்றார்கள், என்ன அறிவிப்புகள் வெளியிடப் போகின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதனை இந்த சமயத்தில் நாம் அரசியலாக்க முடியாது. அரசு இருந்தாலும் எதிர்கட்சிகள் கண்டிப்பாக இந்த சம்பவத்திற்கு இந்த பெரிய விபத்திற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தனது பதவியிலிருந்து மத்திய ரயில்வே அமைச்சர் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கின்றது. அவர் தானாக முன்வந்தபடி பதவி விலகுவாரா அல்லது பிரதமர் அவரை பதவி விலகுமாறு அறிவுறுத்தி அந்த துறையை வேறு யாரும் உடனடியாக கவனித்துக் கொள்வதற்காக சொல்வார்களா என்பதை பார்க்க வேண்டும். இருந்தாலும் அது அடுத்த கட்ட விஷயம்தான். இருந்தாலும் இப்பொழுது இருக்க சூழ்நிலையில் அந்த குடும்பத்தினருக்கும் அதில் உயிரிழந்தவர்களுக்கும் அதில் தற்பொழுது அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கும் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களும் இன்னும் எத்தனையோ பேர் மிக கடினமான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த நாம் ஏற்கனவே பார்த்தது போல இரத்த தானமானது அங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இரத்த தானம் செய்வ அந்த மனிதாபிமானமான நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் அந்த இரத்த தானம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த கட்டத்தில் கண்டிப்பாக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாம் கருணையுடன் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இதுபோன்ற ஒரு சூழலில் அப்பொழுதுதான் அந்த மனிதாபிமானம் தொலைக்கிறது என்பது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இரத்த தானம் கொடுப்பதற்காக இளைஞர்கள் கூட்டமும் சரி பல்வேறு மக்களும் அந்த இரத்த தானம் வழங்குவதற்காக ஓடோடி சென்றதையும் காண முடிந்தது. அது கண்டிப்பாக ஒரு இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு பெரிய சோகத்தில் இருக்கும் பொழுது அது போன்றவர்களையும் பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஸோ அதன் காரணமாக இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். ஸோ பிரதமர் இதில் தற்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு என்ன நடவடிக்கைகள் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகிறது என்பதனை பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார்.